விண்வெளியில நட்சத்திரங்கள் இல்லாத இடங்கள்ல இந்த மாதிரி பெரிய பெரிய மேகங்கள் இருக்குது. இதான் வந்து இன்டர்ஸ்டெல்லார் கிளவுட். இன்டர்ஸ்டெல்லார்னா நட்சத்திரங்கள் இல்லாத இடங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோலார் சிஸ்டத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ், அதாவது ஸ்டார்கள் இல்லாத இடம். இந்த மாதிரிப்பட்ட பெரிய மேகங்களுக்கு நெபுலாஸ் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. வானத்துல நம்ம சாதாரணமா பாக்குற மேகங்கள் மாதிரி இல்லாம இது மிக மிக பெருசு, நம்ம சோலார் சிஸ்டத்தை விடையும் பெருசு. சிலவை வந்து நம்ம சோலார் சிஸ்டத்தை விடையும் 100 இல்லைன்னா 1000 மடங்கு கூட பெருசா இருக்கலாம். புது ஸ்டார்ஸ் வந்து இந்த நெபுலாஸ்குள்ளால ஃபார்ம் ஆகும். இது நானே டெலஸ்கோப் வச்சு பார்த்த ஒரு நெபுலா. இதுக்கு பேர் ஓரியன் நெபுலா. நாசா இதோடையும் அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதோடையும் நல்ல இமேஜ் எடுத்திருக்கு. ஆனா நான் பார்த்தது சாதாரண டெலஸ்கோப் வச்சு பார்த்த இமேஜ். இந்த நெபுலாஸ்குள்ளால என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சூரியன் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சூரியனும் ஒரு 5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு நெபுலால இருந்தா உருவாச்சுது. அந்த நெபுலாக்கு பேரு சோலார் நெபுலா. இந்த நெபுலாக்கு பேரு ஈகிள் நெபுலா. ஈகிள் மாதிரியே ஒரு ஷேப் இதுல தெரியுது. ஈகிளோட தலை, ஈகிளோட கை, அதுல உள்ள கிளாஸ் எல்லாம் வந்து தெரியுது. அந்த கிளாஸ்குள்ளால நான் வந்து இப்ப ஜூம் பண்ணி உள்ளால போறேன். இந்த இடத்துக்கு பேரு பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன். இந்த இடத்துல நிறைய புது புது ஸ்டார்ஸ் எல்லாம் உருவாகிக்கிட்டே இருக்குது. அந்த புது ஸ்டார்ஸை வந்து விசிபிள் லைட் ரேஞ்சில் பார்க்க முடியாது. அதற்காக நம்ம இன்ஃப்ராரெட் லைட் ரேஞ்சுக்கு போகணும். இன்ஃப்ராரெட் லைட் ரேஞ்சில் வந்து இந்த கிளவுட்ஸுக்குள்ளால என்ன ஸ்டார்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப் யூஸ் பண்ணி நெபுலாஸ்குள்ளால என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெபுலாஸுக்குள்ளால இடி, மின்னல், புயல் காற்று இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. இந்த புயல் காற்று வீசுறது தான் வந்து நட்சத்திரங்கள் உருவாகிறதுக்குள்ள முதல் படி. பூமியிலையும் புயல் காற்றுகள் அடிக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நட்சத்திரங்கள் முதலில் எப்படி உருவாக தொடங்குது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். புயல் சுழல்வதற்கு முக்கியமான காரணம் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஐஸ் ஸ்கேட்டிங் பண்றவங்க எப்படி ஸ்பின் பண்றாங்க என்பது பாத்தீங்கன்னா ஸ்லோவா ஸ்பின் பண்ணும் போது கை ரெண்டையும் விரிச்சு வச்சுக்குவாங்க. அதே இது ஃபாஸ்டா ஸ்பின் பண்ணணும்னா அவங்க கை ரெண்டுமே சேர்ந்துரும். கை ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா அவங்க உடம்போட டென்சிட்டி அதிகம். டென்சிட்டி அதிகமாக இருக்கும் போது ஃபாஸ்ட்டாக ஸ்பின் பண்ண முடியும். டென்சிட்டி கம்மி ஆயிடுச்சுன்னா வந்து ஸ்லோவாக தான் ஸ்பின் பண்ண முடியும். கை ரெண்டையும் விரிச்சிட்டாங்கன்னா டென்சிட்டி கம்மி ஆயிடுது. அதே இது கை ரெண்டையும் சேர்த்துட்டாங்கன்னா வந்து டென்சிட்டி கம்மி ஆயிடுது. இதனால தான் ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுத்த முடியுது. நீங்கள் பஸ்ஸில் ஸ்டாண்டிங்காக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் போது கால் ரெண்டையும் விரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பேலன்ஸ் கிடைக்கும். ஏன்னா உங்கள் பாடியில் வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்குது. அதே இது கால் ரெண்டையும் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒழுங்காக பேலன்ஸ் கிடைக்காது. ஈஸியாக நீங்கள் வந்து கீழே விழுந்துருவீங்க. இப்போ இந்த ஸ்பின்னரை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக கை ரெண்டையும் விரித்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கை ரெண்டையும் சேர்த்த உடனே அவங்க ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பின் பண்ணுறாங்க. சைக்ளோன்ஸுக்கு நடுவில் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பின் பண்ணுது. ஃபாஸ்ட்டாக ஸ்பின் பண்ணுறதுனாலே அந்த இடத்துல வெலாசிட்டி அதிகம். வெலாசிட்டியும் ப்ரெஷரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது வெலாசிட்டி அதிகமாயிருச்சுன்னா அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாயிரும். இதுதான் வந்து பெர்னூலிஸ் தியரம். அதனால இந்த இடங்கள்ல வந்து ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். ப்ரெஷர் கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல வெளியிலிருந்து பொருட்கள் நிறைய உறிஞ்சி எடுக்கப்படும். இப்படி உறிஞ்சி எடுத்து 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 இந்த இடத்துல நிறைய பொருட்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்படியே டென்சிட்டியும் வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். பூமியில நடக்கக்கூடிய புயல்கள்லாம் வந்து மிக சின்னது. எக்ஸாம்பிளுக்கு சாட்டர்ன்ல இந்த புயலை பாருங்க, வியடா ஹெக்சகனல் ஷேப்ல இருக்குது. இந்த புயல் இருக்கக்கூடிய இடத்தோட பரப்பளவு பூமியின் பரப்பளவோடையும் அதிகம். ஜூபிட்டர்ல அதோடையும் பெருசா, பூமிக்கு பரப்பளவோடையும் 3 மடங்கு பெரிய பரப்பளவோட ஏரியால ஒரு புயல் அடிச்சுக்கிட்டு இருக்குது. இது ஏறக்குறைய ஒரு 400 வருஷத்துக்கு மேல அடிச்சுக்கிட்டே இருக்குது. 400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த புயலை நம்ம பார்த்திருக்கோம். அந்த புயலுக்கு பேரு கிரேட் ரெட் ஸ்பாட். நெபுலாஸ்ல அடிக்கக்கூடிய புயல்களை கம்பேர் பண்ணும் போது இந்த புயல்கள் எல்லாமே மிக மிக சின்னது. நெபுலாஸ்ல அதிவேக பெரிய மற்றும் கனம் கூடின பொருட்களுக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபீல்ட் வந்து அதிகம். ஜூபிட்டர் வந்து பூமியோடையும் பெருசு, அதனால அதுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து பெருசு. சூரியன் வந்து ஜூபிட்டரோடையும் பெருசு, அதனால அதுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஜூபிட்டரோடையும் பெருசு. இப்படி பெரிய பொருட்களுக்கு அதிக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். நெபுலாஸுக்குள்ளால சின்ன சைக்ளோன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய பால்ஸா கிராவிடேஷனல் ஃபீல்டுனால உருவாகும். இப்படி இந்த பால் வந்து பெருசாகிட்டே இருக்கும். இதனால எல்லா பக்கத்துல இருந்தும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த பாலை உள் சைடு அழுத்தம் கொடுக்கும். இந்த அழுத்தத்தினால உள்ளால உள்ள ஆட்டம்ஸ் வந்து
நியூக்ளியர் ஃபியூஷன் என்ற ப்ராசஸ் வழியாக ஒரு வகை எலமெண்ட் இன்னொரு எலமெண்டா மாறும். பெரும்பான்மையான நெபுலாஸ் வந்து ஹைட்ரஜன் ஹீலியம் இந்த ரெண்டு எலமெண்ட்ஸால தான் ஆனது. மற்ற எலமெண்ட்ஸும் இருக்கும், அதெல்லாம் வந்து ட்ரேஸ் அமௌண்ட் தான். ஹைட்ரஜனும் ஹீலியம் தான் ஒரு நட்சத்திரத்தில் உள்ள மேஜர் பொருட்கள். ஸோ இப்படி புது நட்சத்திரங்கள் ஃபார்ம் ஆகும்போது உள்ளால நாலு ஹைட்ரஜன் ஃபியூஸ் ஆகி ஒரு ஹீலியம் மட்டும் மாறும். இது வந்து ஒரு ஆட்டம் பாம் மாதிரி. ஆட்டம் பாம் நியூக்ளியர் ஃபிஷன் யூஸ் பண்றாங்க, இது நியூக்ளியர் ஃபியூஷன். ஹைட்ரஜன் பாம் இன்னொரு பாம் சொல்றாங்க, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பாம். அதே மாதிரி இது பெரிய பெரிய பாம் உள்ளால இருந்து வெடிச்சுக்கிட்டே இருக்குது அந்த பெரிய பாலுக்குள்ளால. இப்படிதான் ஒரு புது நட்சத்திரம் வந்து எரிய தொடங்குது. புதுசா ஒரு நட்சத்திரம் எரிய தொடங்கணும்னா அதை சுத்தி வந்து கேஸ் கிளவுட் மாதிரி இருக்கும், வெளியே நட்சத்திரம் வந்து ஒழுங்கா பார்க்க தெரியாது. இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன் தான். இதுக்குள்ளால நிறைய புது நட்சத்திரங்கள் உருவாயிட்டு ஆனா வெளியே பார்க்க தெரியல. நம்ம பாக்குறதுக்காக வேற இன்ஃப்ராரெட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வந்து பாக்குறோமே தவிர வெளியில வந்து கிளவுட் எல்லாம் வந்து மறைச்சிட்டு இருக்குது. ரொம்ப மெதுவா தான் புதுசா ஃபார்ம் ஆன ஸ்டார்ஸ்ல இருந்து லைட் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர தொடங்கும். வெளியே வந்து தொடங்கினதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கக்கூடிய கேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சு ஒரு டிஸ்க் ஷேப்ல ஃபார்ம் ஆகும். எப்படி வந்து சாட்டர்ன்ஸ்க்கு ரிங்ஸ் இருக்கோ அதே மாதிரி வந்து புதுசா ஃபார்ம் ஆன ஸ்டார்ஸ் சுத்தி ரிங் இருக்கும். இப்படி சூரியனுக்கும் ஒரு ரிங் இருந்துச்சு, அந்த ரிங்ல இருந்து தான் பூமி மற்ற பிளானட்ஸ் எல்லாம் உருவாச்சுது. இதெல்லாம் புது புது நட்சத்திரங்களை சுத்தி இருக்கக்கூடிய ரிங்ஸ். இந்த ரிங்ஸை புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க இருந்தா பிளானட்ஸ் ஃபார்ம் ஆகும். பூமியும் ஒரு காலத்துல இப்படிதான் உருவாச்சுது. இப்ப நீங்க பாக்குறது வந்து கெமிலியான் 1 என்ற நெபுலா. ஆக்சுவலி இது நெபுலாவா இல்ல, ஸ்டார் கிளஸ்டரா ஃபார்ம் ஆயிருச்சு. ஏன்னா வந்து புது ஸ்டார்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் லைட் வெளியே வர தொடங்கிருச்சு. இதெல்லாம் ஓரியன் நெபுலாக்குள்ள இருக்கக்கூடிய புது ஸ்டார்ஸ். இப்படிதான் நெபுலாஸுக்குள்ளால புது ஸ்டார்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதனால நெபுலாஸுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்டார் நர்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் நெபுலாஸுக்குள்ளால புது நட்சத்திரங்கள் உருவாகிக்கிட்டே இருக்குது. நம்ம சூரியன் மட்டும் இல்ல, எல்லா ஸ்டாரும் இதே ப்ராசஸ் வழியா தான் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம சூரியனும் ஒரு வினாடிக்கு 600 டன் ஹைட்ரஜனை ஃபியூஸ் பண்ணி ஹீலியமா மாத்துது. சில நட்சத்திரங்கள் மிக பெருசா இருக்கும், சில நட்சத்திரங்கள் மிக சின்னதா இருக்கும். பெரிய நட்சத்திரங்களின் வாழ்க்கை வந்து மிக கம்மி, சின்ன நட்சத்திரங்களின் வாழ்க்கை வந்து மிக அதிகம். நம்ம சன் சைஸ்டு ஸ்டாரோட வாழ்க்கை வந்து 10 பில்லியன் இயர்ஸ். அதுல ஏறக்குறைய 4.8 பில்லியன் இயர்ஸ் முடிஞ்சது. இன்னும் 5 பில்லியன் இயர்ஸ்ல நம்ம சன்னும் வெடிச்சிடும். பழைய நட்சத்திரங்கள் வெடிச்சதும் அது வந்து காலப்போக்கில் நெபுலாஸாட்டு மாறும். அந்த நெபுலாஸ்ல இருந்து புது நட்சத்திரங்கள் உருவாகும். நம்ம சன் வந்து ஒரு 3rd generation ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முந்தி இருந்த நட்சத்திரங்கள் வெடிச்சு அது நெபுலாஸாட்டு ஃபார்ம் ஆகி அதுல இருந்து சூரியன் உருவாச்சு. முதல் ஜெனரேஷன் நட்சத்திரம் வந்து பிக் பேங்ல இருந்து வந்த கிளவுட்ல இருந்தே ஃபார்ம் ஆச்சுது. நம்ம எல்லாருமே ஸ்டார் டஸ்டால் ஆனவங்க. ஸ்டார்ஸுக்குள்ளால என்ன நடக்குது என்பதை வந்து வேற ஒரு வீடியோல நான் சொல்றேன்.